நாட்டின் தூய்மையான மாநிலம் மற்றும் நகரம் ஆகியவற்றுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் புதுதில்லியில் இன்று வழங்கினார். தூய்மை மிகுந்த மாநிலத்திற்கான விருது சத்தீஸ்கருக்கு வழங்கப்பட்டது. தூய்மை மிகுந்த நகரமாக மத்திய பிரதேச மாநிலத்தின் இண்டோருக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. தூய்மை மிகுந்த நகரத்திற்கான பட்டியலில் இரண்டாம் இடத்தை குஜராத் மாநிலத்தின் சூரத்தும் மூன்றாம் இடத்தை ஆந்திர பிரதேச மாநிலத்தின் விஜயவாடாவும் பிடித்துள்ளன. அதற்கான விருதுகளையும் குடியரசுத் தலைவர் இன்று வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தேசம் தூய்மை பெறுவதில் ஒட்டுமொத்த மக்களும் அக்கறை கொண்டிருப்பதாகவும் அவர்கள் அனைவருக்கும் தமது வாழ்த்துக்கள் எனவும் கூறினார். நாட்டை தூய்மையாக பேணி காப்பதன் மூலம் நமது பெண்களின் உடல்நலம் பாதுகாக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். மசின் சே சஃபாய் கி சுவிதா சபி சேரோ மே உபலப் கராயி ஜாய் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அர்த்தாத் மனுஷ துவாரா மைலா டோனா ஏக் சர்வநாட பிரதா ஹை ஜிஸ்கோ ரோக்னே கி ஜிம்மேதாரி கேவல் சர்க்கார் கி நஹி ஹை பல்கி புரே சமாஜ் ஔர் சபி நாகரிகோ கி பி ஹை தேவி ஔர் சஜ்ஜனோ சாலிட் பேஸ்மெண்ட் யானி ட்ரோஸ் கச்சரே கா பிரபந்தன் பிரபாவி பிரபந்தன் சேரோ சட்னே கே லியே அனிவார்ய ஹோதா ஹை. मुझे बताया गया है कि 2014 में स्वच्छता अभियान की शुरुआत से पहले केवल 18% ठोस कचरे का निस्तारण वैज्ञानिक रूप से किया जाता था, जो अब लगभग 4 गुना बढ़कर 70% हो गया है।